கடந்த 3/9/2023 அன்று ஸோ பல்லடம் காவல் நிலையத்துக்குட்பட்ட கள்ளக்கிணறு பகுதியில் ஸோ கொலை நடந்த வழக்கில் ஸோ அதை வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகளை தேடுவதற்காக ஸோ 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த தனிப்படைகள் 4ஆம் தேதி ஸோ ஒரு குற்றவாளியை கைது செஞ்சுருக்கோம். அதே போல் 6ஆம் தேதி மற்ற 3 குற்றவாளிகளையும் கைது செய்து என்னை நீதிமன்ற காவலுக்கு இன்றைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை சம்பந்தமாக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து குற்றவாளிகளுக்கு ஸோ வெகு விரைவில் தண்டனை வாங்கி கொடுக்க எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படும். சார், இந்த சம்பவம் எல்லாம் நடந்துச்சு, இந்த சம்பவத்துக்கான காரணம் என்ன? இல்லை, இப்போ வந்து இந்த சம்பவம் வந்து மெயினாக குற்றவாளிகள் வந்து இந்த கள்ளக்கிணறு பகுதியில் ஒரு 1.5 கிலோமீட்டர் அளவில் குடியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இது சாப்பிட வரும்போது இவங்களுக்கு இன்னும் வாய் தகராறு ஏற்படுது. வாய் தகராறு ஏற்படும்போது இந்த குற்றவாளிகளுக்கு வந்து இவங்க வந்து டிசீஸில் எல்லாத்தையுமே அடிச்சிடுறாங்க, விட்டிடுறாங்க. ஸோ இதுதான் சின்ன மோட்டிவ் தான். மதுபோதையிலிருந்து தான் காரணமாக சார்? இல்லை, மதுபோதையில் இருந்தது காரணம், மதுபோதையில் இருந்திருக்காங்க, பட் அது ஒன்றும் பெரிய காரணம் இல்லை. ப்ரீவியஸ் மோட்டிவும் ஒரு டிரைவராக அவர்கிட்ட வேலை பார்த்துருக்காரு, அதனால் அது ப்ரீவியஸ் மோட்டிவ். கஸ்டடி இனிமேல் இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு பார்த்துட்டு விசாரிச்சுட்டு சார். இல்லை, அது வந்து எஸ்கேப் ஆகும்போது ரெக்கவரி போகும்போது எஸ்கேப் ஆகிறாரு. அந்த மாதிரி ஒரு மினிமம் ஃபோர்ஸை யூஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அவர் போலீஸ் மீது தாக்கல் நடத்த இல்லை, மற்ற எஸ்கேப் ஆகிறாரு. எஸ்கேப் ஆகிறப்போ அவர் எப்போ சார் கைது பண்ணுறீங்க? இல்லை, நேற்றே பண்ணு. ராஜகுமார் அலையா ஸ்கூட்டி எதுங்க சார்? இல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தவர் தான் நாங்க அரஸ்ட் பண்ணுவோம். நிரந்தர பட்டியல குற்றவாளியை செல்லமுத்து ஐயப்பன் பாதுகாப்பு எப்படி இருக்கு சார்? ரோந்து பணிகள் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமா மக்கள் பயத்தில் இருக்கு. சார், மட்டும்தான் காரணம் இல்லை, 300 தான் சார். என்ன 300?